வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி சேமிப்பு மற்றும் விநியோகம் குறித்த முன்னேற்பாடுகள். மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. கொரோனா ஊரடங்கால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளை அடையாளம் கண்டு தொடர்ந்து கல்வி கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். பறவை காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். கேரளா உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் இன்று விசாரணை. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பணம் கருப்பட்டி விற்பனை செய்வது குறித்து விரைவில் பரிசீலனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆஸ்திரேலியாவில் இந்திய வீரர்களுக்கு எதிரான நிறவெறி பாகுபாடு. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி வரும் 16 தேதி முதல் போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனையின் போது தடுப்பூசியை முறையாக பயன்படுத்துவது, முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போடுவது மற்றும் தடுப்பு மருந்தை சேமித்து வைத்தல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிகிறது. கொரோனாவை தடுக்க இந்தியாவிலேயே 2 தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி இயக்கத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்வது தொடர்பான பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய ஆலோசனையின் போது முதலமைச்சர்களின் கருத்துக்களை கேட்டறியவுள்ளார். கொரோனா தடுப்பூசி போடும் நடவடிக்கை மக்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்தை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில அரசு அதிகாரிகளுடன் நேற்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தியது. தடுப்பு மருந்துகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் கோவின் செயலி குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள அமைக்கப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தரவு மேலாண்மைக்கான குழுவின் தலைவரும் கொரோனா தடுப்பு மருந்தை வழங்குவதற்கான தேசிய வல்லுநர் குழு உறுப்பினருமான ராம் சேவக் சர்மா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. உலகின் மிகப்பெரும் தடுப்பு மருந்து வழங்கும் திட்டத்திற்கு வலுவான நம்பகத்தன்மை வாய்ந்த மற்றும் விறுவிறுப்பான தொழில்நுட்பம் அடித்தளமாக அமையும் என்று இந்த கூட்டத்தில் பேசிய ராம் சேவக் சர்மா தெரிவித்தார். மக்களை மையமாக கொண்டு இந்த தடுப்பு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்றும், எந்த நேரத்திலும் எந்த பகுதியிலும் தடையின்றி தடுப்பு மருந்து கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளையில் தடுப்பு மருந்தின் தரத்தின் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்றும் அவர் கூறினார். இதில் மாநில அரசுகளின் உயரதிகாரிகள், தேசிய சுகாதார இயக்கத்தின் இயக்குநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக நிறைவுரையாற்றவுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒருவார காலத்திற்கு நடைபெறும் இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. கலை நிகழ்ச்சிகள், தற்காப்பு கலைகள் கண்காட்சி, இளம் கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, கருத்தரங்குகள், சாகச நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த விழாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக தேசிய இளைஞர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, எந்தவொரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்களின் சக்தி அவசியமானது என்றார். இதுபோன்ற தேசிய இளைஞர் விழாக்கள் இளைஞர்களை ஊக்குவித்து தேச கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பின் போது தன்னார்வ அடிப்படையில் மக்களுக்கு உதவுவதில் இளைஞர்கள் மிக முக்கிய பங்காற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
நிலக்கரி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுப்பதற்கு ஆன்லைன் முறையில் அனுமதி பெறுவதற்கான ஒற்றை சாளர அனுமதி முறையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். காலை 11 மணி அளவில் காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்னிலையில் அமித் ஷா இந்த புதிய நடைமுறையை தொடங்கி வைக்கவுள்ளார். நிலக்கரி சுரங்க செயல்பாடுகளை சுமூகமாக மேற்கொள்ளும் விதமாக இந்த இணையதள முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கை அமலாக்கம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக புதிய கல்விக் கொள்கையின் அமலாக்கப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டதாக கல்வி அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தற்போது நிலைமை சீராகி வருவதால் இந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அறிவியல், சமூக அறிவியல், கலை, கலாச்சாரம், தொழிற்கல்வி உள்ளிட்டவற்றில் மாணவர்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களின் திறன்களை அதிகரிக்கும் வகையிலும் இந்த கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுடைய தொடர்கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களது குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதை கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடை நின்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து கல்வி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் சிறப்பு செயல் திட்டங்களை வகுக்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 6 முதல் 18 வயது உடையவர்கள் கல்வியிலிருந்து இடைநிற்றல் தொடர்பாக விரிவாக ஆய்வு நடத்தி அவர்களுக்கு உரிய கல்வி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு கண்டறியப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னார்வலர்கள், உள்ளூர் ஆசிரியர்கள் மற்றும் சமூக பங்களிப்புடன் கல்வி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. குறுகிய காலத்தில் உலகின் 2வது பெரிய தனிநபர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கிற்கு பின்னர் முதன்முறையாக சூரத்தில் நடைபெற்ற சைடெக்ஸ் ஜவுளி கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பாக மருத்துவ பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தப்படும் தனிநபர் கவச உடைகள் மற்றும் உபகரணங்களின் உற்பத்தி இந்தியாவில் மிகக்குறைவாகவே இருந்தது என்று கூறினார். ஆனால் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட தேவையை அடுத்து நாட்டில் அதன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 மாதத்திற்கு உள்ளாகவே மிகப்பெரிய அளவில் அதன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டதாகவும் உலகின் 2வது இடத்தை இந்தியா பிடித்ததாகவும் அவர் கூறினார். மாநிலங்கள் தங்களுக்கு இடையே அறிவுசார் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சூரத்தின் ஜவுளித்துறை வளர்ச்சி குறித்த விரிவான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. 10,500 சதுர அடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று அரங்குகளை அமைத்துள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அப்பா, இவ்வளவு நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல. லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்டுல? ஆட் ஆன் இருக்குல்ல. நான் கார்டு லிமிட் செட் பண்ணிருக்கேன். இதுல என்ன பலன்னா, இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏதாவது ஃப்ராட் நடந்தா பேங்க் சொல்லிடுங்க, நஷ்டம் குறையும். தாத்தா, ஏய், நெக்ஸ்ட் டைம் இன் தி பிங்க் Dress. நீ தான் லிமிட். லிமிட் செட் பண்ணிருக்கேன். ஆர்பிஐ சொல்கிறது, பெவர் மாருங்க, எச்சரிக்கையா இருங்க. பறவை காய்ச்சல் பாதிப்பு மேலும் பரவுவதை தடுப்பதற்கான ஆலோசனைகளை மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை வழங்கியுள்ளது. இந்நோய் பாதிப்பிற்கு ஆளான கேரளா, குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், பறவை காய்ச்சல் பாதிப்புகளை உறுதி செய்ய அதற்கான மாதிரிகள் ஆய்வுக் கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதுடன் நோய் பாதிப்பு பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது.
தில்லி மற்றும் மும்பையில் உள்ள ஆய்வுக் கூடங்களுக்கு இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில், கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியதை பாதிப்பு பரவிய இரண்டு மாவட்டங்களுக்கு சுமார் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர் கண்காணிப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் நிலைமையை நேரில் ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் கேரளாவிலும் இமாச்சல பிரதேசத்திலும் ஆய்வு மேற்கொண்டு தொற்று நோய் பரவிய விதம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும், மேலும் பறவை காய்ச்சல் குறித்து பரவி வரும் தவறான தகவல்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் மாநில அரசுகளை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் நீர்நிலைகள், பறவைகள் விற்பனை செய்யும் சந்தைகள், மிருகக்காட்சி சாலைகள், கோழிப்பண்ணை போன்ற இடங்களில் உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவதுடன், உயிரிழந்த பறவைகள் முறையாக புதைக்கப்படுகின்றனவா என்பதை தீவிரமாக கண்காணிக்குமாறும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் தொடர்பாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. விவசாயிகளுடன் மத்திய அரசு 8 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை உடன்பாடு எட்டப்படாத நிலையில், இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் கடந்த முறை பரிசீலனைக்கு வந்தபோது விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக நடந்து வருவதாகவும், விரைவில் நல்ல முடிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன. நடப்பு கரீஃப் சந்தை பருவத்தில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இதுவரை 532,79,000 மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்டதை விட 26.5% அதிகமாகும். பஞ்சாபில் மட்டும் 202.77 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது மொத்த கொள்முதல் அளவில் 38.05% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 70,84,000 விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய அடிப்படையில் 1,591,96,00,000 ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் பணங்கருப்பட்டு விற்பனை செய்வது குறித்து விரைவில் பரிசீலனை செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே மாங்காட்டில் விருது வழங்கும் விழா ஒன்றில் கலந்து கொண்ட முதலமைச்சர் என்ஆர் தனபாலன் உள்ளிட்ட பல சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய நாட்டிற்கு 2 பிரதமர்களை அடையாளம் காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் என குறிப்பிட்டார். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பணங்கருப்பட்டியை விற்பனை செய்வது குறித்து அரசு விரைவில் பரிசீலனை செய்யும் என்றும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பாண்டியராஜன், கடம்பூர் ராஜு, பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த 18 வகையான தளவாட பொருட்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி உள்நாட்டு வடிவமைப்பு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இதுபோன்ற முக்கிய பாகங்களின் தயாரிப்பு மையங்களை ஏற்படுத்திய தொழில்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தபாஸ் மற்றும் ஸ்விஃப்ட் ஆளில்லா விமானங்களின் தரையிறங்கும் கியர் தொழில்நுட்ப உபகரணங்கள், P-75 ரக நீர்மூழ்கி கப்பல்களுக்கான 18 வகையான சக்தி கரிப்பான்கள் உள்ளிட்ட பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே போர் தளவாடங்களை உற்பத்தி செய்வதை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. இதன்படி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு போர் தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து அவ்வப்போது அறிமுகப்படுத்தி வருகிறது. நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் கலாநிதி வீரசாமி, கவச பொறியியல் அமைப்பின் தலைமை இயக்குநர் PK மேத்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் வகையிலேயே
பிஜேபி சார்பில் நம்ம ஊர் பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் 108 பானைகளில் பொங்கலிட்டு பாரம்பரிய கிராமிய கலைகளான பொய்க்கால் குதிரை ஆட்டம், பறை இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவை எல் முருகன் தொடங்கி வைக்க மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாநிலம் முழுவதும் வழக்கமாக இயக்கப்படும் 2050 பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து 176 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் 1297 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம் மெப்ஸ், தாம்பரம் ரயில் நிலையம், பூவிருந்தவல்லி, மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தவிர தனியார் ஆமணி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் அது குறித்து 1800-425-6151 எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. விரைவு பேருந்துகளில் பயணிக்க நேற்று மாலை வரை சுமார் 90,000 பேர் முன்பதிவு செய்துள்ள நிலையில் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட மென்தார் பகுதியில் தீவிரவாதிகள் புதைத்து வைத்திருந்த கண்ணிவெடிகளை இராணுவத்தினர் செயலிழக்க செய்துள்ளனர். இதன் மூலம் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளின் சதி செயல்களால் உயிரிழப்பதை தடுக்க சாலையில் புதைத்து வைக்கப்படும் குக்கர் மற்றும் ஸ்கூட்டர் வெடிகுண்டுகள் மற்றும் கண்ணிவெடிகளை கண்டறிய சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் இவற்றை கண்டறிந்து பாதுகாப்பான முறையில் வெடிக்க செய்ததாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான போலி ரசீதுகளை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2 மாதங்களில் நாடு முழுவதும் 215 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் மற்றும் ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குநர் அலுவலக அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் நாடு முழுவதும் போலியாக 6,600 ஜிஎஸ்டி பதிவெண்கள் பெறப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு சுமார் 2,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 நிறுவனங்களில் தலைமைச் செயல் அதிகாரிகள், 6 பட்டய கணக்காளர்களும் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மும்பையில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 22 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்டீமார்க் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் அந்த நிறுவனத்தின் கணக்காளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 16,81,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். உளவுத்துறை அளித்த ரகசிய தகவலை அடுத்து விமான நிலையத்தில் தீவிர சோதனை நடத்திய சுங்கத்துறையினர் துபாயிலிருந்து வந்த சென்னையைச் சேர்ந்த ஒரு நபர் தனது உடலில் 390 கிராம் எடை உள்ள பசை வடிவிலான தங்கம் அடங்கிய ஒரு பொட்டலத்தை மறைத்து எடுத்து வந்ததை கண்டுபிடித்தனர். இந்த கடத்தல் தங்கத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.42% அதிகரித்துள்ளது. இதுவரை 1,75,950 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 19,299 பேர் குணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து மொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,75,950 பேராக அதிகரித்துள்ளது. இது 96.42% என்றும் உலகளவில் மிக அதிக எண்ணிக்கையிலானோர் இந்தியாவில்தான் குணமடைந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தற்போது
கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்ற கட்டடமான கேபிட்டல் மீது தமது ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் பெற்ற வெற்றிக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி கடந்த புதன்கிழமையன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தற்போதைய அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நாடாளுமன்ற பாதுகாப்பு படையினர் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவர்களது சேவை மற்றும் தியாகத்தை போற்றும் விதமாகவும் வரும் 13 வரை அமெரிக்க தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிடுமாறு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகை, நாடாளுமன்ற கட்டடம் மற்றும் அனைத்து அரசு கட்டடங்கள், ராணுவ மையங்கள் மற்றும் கடற்படை நிலையங்களிலும் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிடுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரங்கள் மற்றும் ராணுவ முகாம்களிலும் இந்த உத்தரவை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிர்கிஸ்தான் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளிலிருந்து அடுத்த 3 மீண்டெழும் என அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட உள்ள சடையர் ஜபரோவ் உறுதியளித்துள்ளார். முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகளில் ஒன்றான கிர்கிஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜபரோவ் முன்னிலை பெற்றுள்ளார். இதுவரை 92% வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜபரோவிற்கு 79% வாக்குகள் கிடைத்துள்ளன. இதையடுத்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஜபரோவ் கிர்கிஸ்தான் தற்போது மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த நிலை விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கை ஏதும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற போதிலும் சட்டத்தை மீறியவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தானை பல்வேறு துறைகளிலும் சிறந்த செயல்பாடுடைய நாடாகவும் வளமான நாடாகவும் மாற்றுவதே தமது நோக்கம் என்று அவர் உறுதியளித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்தனர். கத்தாரில் ஆப்கான் அரசு அதிகாரிகளுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கல்வி நிலையம் ஒன்றில் சமீபத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் உட்பட சமீபத்தில் தாக்குதல்களுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிராக நிறவெறியை தூண்டும் விதத்தில் விமர்சித்த அந்நாட்டு ரசிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய நிர்வாகிகள் நேற்று கூடி ஆலோசனை நடத்தினர். அப்போது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் ஜெய்ஷா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய தலைவரை தொடர்பு கொண்டு இந்திய வீரர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் குறித்து கவலை தெரிவித்ததுடன் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருப்பதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பொருளாளர் அருண்சிங் துமால் தெரிவித்துள்ளார். இதனிடையே சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய வீரர்கள் இன ரீதியாக அவமதிக்கப்பட்ட சம்பவத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. நிறவெறியை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அமைப்பு எடுக்கும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. இனி உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பார்ப்போம். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று.
கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தினமும் 2 GB டேட்டா இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தினத்தந்தி. சட்டப்பேரவை தேர்தலை சுமூகமான முறையில் நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தினமணி. இந்தோனேஷியாவில் 62 பேருடன் மாயமான போயிங் விமானத்தின் உடைந்த பாகங்கள் மற்றும் பயணிகளின் சிதைந்த உடல் பாகங்கள் ஜாவா கடலில் நேற்று கண்டெடுக்கப்பட்டன. தினமலர். தி சென்னை ஹெரிட்டேஜ் ஆட்டோ டிஸ்பிளே 2021 என்ற தலைப்பில் பழமையான வாகனங்களின் கண்காட்சி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நேற்று நடந்தது. தினகரன். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 9 மாதங்களுக்கு பிறகு நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி சேமிப்பு மற்றும் விநியோகம் குறித்த முன்னேற்பாடுகள். மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. கொரோனா ஊரடங்கால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளை அடையாளம் கண்டு தொடர்ந்து கல்வி கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். பறவை காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். கேரளா உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் இன்று விசாரணை. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பணம் கருப்பட்டு விற்பனை செய்வது குறித்து விரைவில் பரிசீலனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆஸ்திரேலியாவில் இந்திய வீரர்களுக்கு எதிரான நிறவெறி பாகுபாடு. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.